ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதாம் பாயசம் தான். எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம் தண்ணியோட. அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு வாங்கி வச்சுருக்க குட்டி குட்டி ஜவ்வரிசியை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஜவ்வரிசி வந்து சின்னதாக இருக்கும், ஸோ வெந்தாலும் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக ஆகாது. ஆனால் ஒயிட் கலரில் வந்து சேஞ்சஸ் நமக்கு ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இதை அப்பப்போ கிண்டிட்டு இருக்கணும். ஜவ்வரிசி வந்து இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, பாயசத்துக்கு தேவையான சேமியான்னு கடையில் விற்பாங்க, அந்த சேமியா வாங்கி வச்சிக்கலாம். அது வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு அந்த சேமியாவை ஆட் பண்ணுறோம். இதுவும் சேர்த்து நல்லா கலக்கிறோம். நல்லா கிண்டிட்டு சேமியா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போடுறோம், தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணுறோம். இதை நல்லா இதையும் நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். எதுவுமே அடிப்பிடிக்காத வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது நல்லா வெந்த அப்புறம் பார்த்திங்கன்னா, சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். ஏலக்காய் கூட கொஞ்சமாக சக்கரை போட்டு நீங்கள் பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா நைஸாக வரும். ஸோ அந்த பவுடர் தான் இது, அதை ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பால் தனியாக காய வச்சு அதை தனியாக எடுத்துட்டு ஆல்ரெடி செஞ்சதோடு நம்ம இப்போ பாலையும் ஆட் பண்ணிட்டோம். ஒன்றா கலக்கிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி தனியாக செஞ்சு வச்சதும் தனியாக இருக்குது, ப்ளஸ் பால், அது ரெண்டும் இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை தாளிக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு தேவையான அளவு முந்திரி போட்டு அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறம் திராட்சை போட்டு, திராட்சை போடுறத பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அது ரவுண்ட் ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே பஃபியாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம நெய்யில் வந்து வதக்குறோம். நல்லா வதக்கிட்டு கலர் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் அதை நம்ம வெயிட் பண்ணுறோம். சிம்மில் வச்சு பண்ணணும். ஏன்னா இது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு முந்திரி கரிஞ்சா மாதிரி ஆகிடும், திராட்சை சைஸ் வந்து பெருசே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பால் பால் சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பாயசத்தில் ஊற்றிக்கிறோம். இவங்க என்ன பாதாம் பாயசம் சொல்லிட்டு நார்மல் பாயசம் செய்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? இதுக்கப்புறம் தாங்க நம்ம பாதாம் ஆட் பண்ண போகிறோம். பாதாமை நம்ம வந்து தூள் பண்ணியும் ஃபைனலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கல், நம்ம வீட்டில் சின்னதாக அந்த குழிக்கல் மாதிரி இருக்கும் இல்லைங்க, அதில் உடச்சும் நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி தூள் பண்ணி வச்சுருக்க பாதாமில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்ட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.